Bohar Sawyer Herbal Hair Oil available on Bohurst.com. Jensen and Nicholson's In Safeguard Optima Exterior Emulsion Paints in chocolate with 7-year performance warranty. எவ்வளவு டாஸ்க் எவ்வளவு பாயிண்ட் அடடா இந்த வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டாஸ்க் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் போர்ல டிக்கெட் டு ஃபினாலே வாரம் ரொம்ப சூப்பரா போச்சு அண்ட் சோம் தான் வந்து அந்த டிக்கெட்டை வின் பண்ணிருக்காரு நம்ம ஏற்கனவே இன்னைக்கு ப்ரோமோல பாத்துட்டோம் ஆனா டாஸ்க் பாத்தீங்கன்னா இன்னும் எபிசோட்ல முடியல அது வந்து இன்னைக்கு கண்டிப்பா காட்டிடுவாங்க அந்த ரோப் டாஸ்க் பரபரப்பா பேசப்பட்டுச்சு சோஷியல் மீடியாலையும் வந்து சம வைரல் ஆச்சு அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் டே நைன்டி சிக்ஸ்க்கான அன்சீன் அந்த ரெட் கார்டு கிரீன் கார்டு இந்த கார்டு கொடுக்கற டாஸ்க் இருக்கு இல்லையா அதை மறுபடியும் கண்டினியூ கண்டினியூ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற ஆணவத்துல ரொம்ப ஓவராக பேசுறது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வருது ஸோ அதுக்கு யாரு சூட்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது பாலா வழக்கம் போல ஆரிய தான் சொல்றாரு நான் சொல்றது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அதனால இந்த கார்டு வந்து நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெட் கார்டை பார்த்தாலே எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க போல அது ஒன்று பாலாக்கு இல்லை ஆரிக்கு அப்படின்னு அண்ட் ரம்யாவும் சொல்றாங்க அவருடைய கோபம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பர்சன் வந்து ஒரு விஷயம் பேசும்போது அவரோட கோபத்தை பாத்துட்டு நம்ம பயந்து பின்னாடி போற அளவுக்கு அவருடைய கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆணவமும் இருக்கு அதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல நான் ஆரிக்கிட்ட பாத்திருக்கேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்கப்பா அப்புறம் என்னது பாலா எப்படி ஆரிய சொன்னாரோ ஆரிய வந்து பாலாவ சொல்றாரு போன வாரம் தம்பி சொன்னாப்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேக்கும்போது அவருக்கு ஆணவம் கொஞ்சம் தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா மனசுல நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் கார்டு வருது சோ அதுல சோமென்ட்ரிய வந்து கேபிக்கு குடுக்கறாங்க எப்பவுமே அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேபியும் வந்து பேசுவோம் சோ அதனால ரொம்ப பாசிட்டிவா இதை எடுத்துக்கணும் அப்படின்றதுனால நான் கேபிக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமன் ரியோ மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் ரம்யா அவங்களோட ஃப்ரெண்டு பாலாக்கு கொடுத்துருக்காங்க எப்பவுமே ஒரு சோகத்துல நான் இருக்கேன் அப்படின்னா பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணனும் அப்படின்னு நினைப்பேன் பிபிக்கு அப்புறமா நம்மளோட லைஃப் எப்படி இருக்க போகுது அதை நினைச்சாலே நான் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளியில வந்துருவேன் அப்படின்னு பாலா என்கிட்ட எப்பவுமே சொல்வாரு சோ அதனால இந்த ஒரு கார்டு வந்து நான் பாலாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்றாங்க அதுக்கப்புறம் பாலா வந்து பேசணுமே ஆரிய பத்தி ஒரு பக்கம் குத்தமும் சொல்றாரு இன்னொரு பக்கம் பாராட்டவும் செய்யறாரு என்னதான் பாலாக்கும் ஆரிக்கும் நடுவுல அவ்வளவு சண்டை வந்தாலும் ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டாலும் எப்பவுமே சில நல்ல விஷயங்களுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டாம இருந்ததே கிடையாதுங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அது பாலா வந்து ஆரிய பத்தி தான் பேசுறாரு எனக்கு இவர் பண்ற சில விஷயங்கள் பிடிக்காது பட் இருந்தாலும் ஆரி வந்து ஒரு மிகச்சிறந்த மனுஷனா நான் பாக்குறேன் இந்த சின்ன வயசுல சமூகம் சார்ந்த அக்கறை வந்து கிட்ட நிறைய இருக்கு அதெல்லாம் பாக்கும்போது எனக்கும் தோணும் ச இப்படி இல்ல அப்படின்னு ஆனா அவர் எப்பவுமே சொல்லுவாரு இங்க நான் பல முக்கியமான விஷயங்கள்லாம் நான் பதிவு பண்ணிருக்கேன் சோ கண்டிப்பா நான் வெளியில போகும்போது காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவேன் அப்படின்னு ஆரி சமூகத்துக்காக சொசைட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு அதை கண்டிப்பா அண்ட் அவருடைய ஸ்டோரி பல பேருக்கு இன்ஸ்பைரிங் ஆவும் இருக்கு இந்த மாதிரி ஆரிய எக்கச்சக்கமா புகழ்றாரு என்னது பாலாவா பேசுறாரு நம்ப முடியலையே அதனாலதான் ரெண்டு மூணு நாட்களா தொடர்ந்து மழை வருதோ அதே மாதிரி சிவானியும் ஆரிய பத்தி தான் பேசுறாங்க அவர்கிட்ட நிறைய பாசிட்டிவான சில தாட்ஸ் இருக்கு இருக்கு அண்ட் அதெல்லாம் வந்து எப்பவுமே நடக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னும் அண்ட் அதுக்கப்புறமா ஓட்டிங் எடுத்து அந்த ஒரு போர்டு கேபி கிட்ட கொடுத்துடுறாங்க நெக்ஸ்ட் போர்டில் யாருடைய வார்த்தைகள் துன்ப நேரத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அதுக்கு சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஆரியதாப்பா சொல்றாங்க புரிஞ்சுக்கவே முடியலையே ரெட் கார்டும் கொடுக்குறாங்க அப்புறம் இவர் சொல்றது மோட்டிவேட்டிங்கா இருக்கும்னு சொல்றாங்க ஆரிய மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு அட என்னப்பா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்கப்பா ஹாபி வந்து ஆரிய அண்ட் ரியோவை வந்து மென்ஷன் பண்றாங்க அண்ட் ரம்யா வந்து ஆரிய தான் சொல்றாங்க ஆரிய நான் ரொம்ப ஒரு வெல் டிசிப்ளின்டான ஒரு லேர்ன்டு மேனா பாக்குறேன் எப்பவுமே அவர் வந்து சரியா இருப்பாரு அண்ட் அதே மாதிரி தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றதும் இருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் ஆரி பேசுற சில விஷயங்கள் மோட்டிவேட் பண்ற தான் இருக்கும் இன்ஃபேக்ட் அஜித் எலிமினேட் ஆகுற அந்த வீக் கூட எனக்கு சொன்னா ஆரி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா டைனிங் டேபிள்ல அவங்களுடைய கான்வெர்சேஷனுக்கு அப்புறமா தான் நான் நானா இருக்க முடிஞ்சது அவர் கடைசியா பேசினது எனக்கு ரொம்ப ஓபன் அப் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித் மென்ஷன் பண்ணிருந்தான் சோ அதனால இந்த ஒரு கிரீன் கலர் போர்ட வந்து நான் ஆரிக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சோம் சொல்லும்போது போது எப்பவுமே நான் தான் மோட்டிவேஷனா பேசுவேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா என்னையும் விட ஒருத்தர் மோட்டிவேஷனா பேசுவான் அப்படின்றது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அதுதான் ஆரி தாத்தா எனக்கும் மேல பயங்கரமான அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு ஆரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சோம் கலைக்கிறாரு. ஆக்சுவலி இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஆரி கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு பட் லாஸ்ட் ஃபியூ டேஸா சோம்க்கும் ஆரிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குப்பா ரியோவும் மாரிக்கு கொடுக்க ஆரியும் ரியோக்கு தான் கொடுக்கறாரு ஆரி சொல்றாரு ஜெயில இருந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து என்னால மறக்கவே முடியாது ஜெயில வந்து நாங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியா பேசுறோம் ரியோ நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாரு கேம் கேம்னு மட்டும் இருக்காதீங்க ப்ரோ நல்லா சிரிச்சு சந்தோஷமா எல்லார்கிட்டயும் பேசுங்க அப்படின்லாம் சொன்னாரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு கிரீன் போர்டு பார்த்தீங்கன்னா ஆரிக்கு கிடைச்சிருக்கு என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கிரீன் கார்டை கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி தான் வெளியில இருக்கிறவங்களும் என்ன நம்பி தான் உள்ள அமிச்சிருக்காங்க நான் ஏன் இவ்வளவு வார்த்தை பேசுறேன் இவ்வளவு அட்வைஸ் பண்றேன்னு தெரியுமா ஏன்னா வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன் உங்க வயசுல இப்பெல்லாம் நீங்க வந்திருக்கீங்க என் வயசுக்கு நான் சினிமால சில படங்கள் நடிச்சு அண்ட் இப்போ ஒரு வாய்ப்புக்காக மறுபடியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் சோ அதனால அனுபவங்கள் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரி சொல்றாரு அண்ட் அதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி பாலாவும் ஆரியும் டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப வந்து பாலா சொல்றாரு எனக்கெனமோ இந்த வாரம் ரம்யா போயிடுவாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா கேம் வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல போன வாரம் காலர் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே புரிஞ்சுது ஓகே நம்ம கேம் வந்து இப்படி விளையாடிட்டு போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கே ஒரு தெளிவான தன்மை இல்லை ஸோ எனக்கெனமோ ரம்யா தான் வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலா அண்ட் ஆரி வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாலா ஆரிக்கிட்ட சொல்றாரு ரம்யா கடுத்து எனக்கு தெரிஞ்சியோ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருடைய கிராஃப் வந்து ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா கீழே குறைஞ்சுகிட்டே போன மாதிரிதான் இருக்கு மேல ஏறின மாதிரியே தெரியல சோ அதனால அவங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பெட்ரூம் ஏரியால மறுபடியும் ஆரி அண்ட் பாலா வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ரம்யா ஓப்பனா கலாய்க்கிறாங்கப்பா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் அமைதியா பேசிட்டு இருக்காங்க எப்படி இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ நேரம் அமைதியா பேசிட்டு இருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி ரம்யா என் சிவானி கலாய்ச்சிட்டு இருக்காங்க

Bohur Sawyer Vedic Herbal Hair Oil available on Bohurst.com. Jensen and Nicholson's In Safeguard Optima Exterior Emulsion Paints in Chocolate with 7-year performance warranty.